சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கர்மத்தை குறைக்க என்ன தானம் நாம் கொடுக்கலாம், அதாவது முந்தின பிறவியில் நாம் செய்த தவறுகள் பாவங்கள் என்ன என்று நமக்கு தெரியாது, அவைகள் நம்மை விட்டு போக வேண்டுமென்றால், குறைய வேண்டுமென்றால் நாம் என்ன தானமாக கொடுக்கலாம். தானமும் தர்மமும் வாழ்க்கையில் நம்மை வழி நடத்தி செல்லும் இரு துருவங்களாகும். இந்த இரண்டும் நாம் செய்ய ஆரம்பித்தால் நாம் வாழ்க்கையில் ஒரு நிலையை அடைந்து விடலாம். நிறைய கொடுக்க வேண்டும், கொடுக்க கொடுக்க நமக்கு நிறைய வந்து கொண்டே இருக்கும். நாம் ஒரு ரூபாய் தானமாக கொடுத்தால் நமக்கு பிரபஞ்சம் 100 ரூபாயாக திருப்பி கொடுக்கும். அது உண்மை, நிதர்சனமான உண்மை அது. அதனால் நாம் என்ன கொடுக்க வேண்டும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதிமுறைகள் உள்ளன. என்ன தானம் கொடுத்தால் நமக்கு என்ன நன்மைகள் அப்படின்னு, அதில் நாம் என்ன தானமாக கொடுத்தால் நமக்கு பிறவி பிணிகள் கழியும் அப்படின்னு நிறைய இருக்குது. அதில் நாம் இன்னைக்கு இரண்டே இரண்டு மட்டும் பார்க்கலாம். நாம் என்ன தானமாக கொடுத்தால் நம்முடைய கர்மாக்கள் கழியும் வெகு விரைவாக, நிறைய இருக்குது. அதில் இரண்டு மட்டும் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, காலணிகள், நாம் காலில் அணியும் செருப்பு, அதாவது காலணிகள்னு சொல்லலாம், மிதியடி அப்படின்னு சொல்லலாம். இதனை நீங்கள் தானமாக கொடுத்தீர்கள் என்றால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும், கர்மாக்கள் குறையும். அவர்கள் நடக்க நடக்க உங்களது பிணிகள் தொலையும், பாவங்கள் தொலையும், செய்த ஜென்மாந்திர பாவங்கள் விலகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலணிக்கு அவ்வளவு நல்ல ஒரு வகையான சக்தி இருக்கின்றது என்றே சொல்லலாம். அது கர்மத்தை குறைக்கும் அளவுக்கு அந்த காலணிக்கு சக்திகள் இருக்குது. ஏன்னா கால் ரொம்ப முக்கியம். கால் யாருன்னா உங்களுக்கே தெரியும், சனி பகவான் ஆவார். சனி பகவானுக்கு நாம் ஆடை கொடுப்பது போல் காலுக்கு காலணி கொடுப்பது. அப்போது நமது பாவங்களும் கர்மாக்களும் குறைய வேண்டும் என்றால் காலணிகள் தானமாக கொடுக்கலாம், தவறு ஏதும் கிடையாது. இன்னும் ஒன்று, குடை கொடுக்கலாம். அதாவது குடை வந்து நாம் கருப்பு கலர், என்ன கலர் வேண்டுமானாலும் கொடுக்கலாம். இந்த இரண்டும் தானமாக கொடுக்கும் பொழுது உங்களுடைய நிறைய நிறைய பிரச்சனைகள் தீரும். அப்படி யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். சாலை ஓரங்களில் வசிப்பவர்கள், வறுமை கோட்டில் இருப்பவர்கள், நல்ல நிலையில் இருப்பவர்களுக்கு நாம் கொடுப்பதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவர்களால் வாங்க முடியும். இது இரண்டும் வாங்க முடியாதவர்களும் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கிறது ரொம்பவே சிறப்பை தரும். நீங்கள் வாங்கி கொடுத்து அவர்கள் அதை பயன்படுத்த வேண்டும், அது ரொம்பவே முக்கியம். இந்த இரண்டையும் தானமாக கொடுத்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் சிறப்புற வாழலாம் என்பதனை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. என்ன செய்த தவறுகள் என்றால் குறைய வேண்டும்.